அரசியல் காய்கறிகள். இந்த அரசியல் காய்கறிகள் என்ற தேயத்தில் மூன்று வருடமா நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியல் காய்கறிகள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத தடுப்பு சட்டம் இல்லாமலாக்கப்பட வேண்டும். ஒரு காலத்திலே அரசுக்கு எதிராக ஜேவிபியினரும் ஆயுதம் தூக்கி போராடியவர்கள், ஆனால் அந்த ஜேவிபியினர் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த போராட்டம் என்பது ஒரு விடுதலை போராட்டம். இந்த விடுதலை போராட்டத்தில் போராடியவர்கள் கண்ணர்களோ காவாளிகளோ அல்ல, ஒரு உன்னத விடுதலைக்காக போராடியவர்கள். ஒரு நாட்டின் விடுதலைக்காக, இனத்தின் விடுதலைக்காக, தாய விடுதலைக்காக சென்ற இந்த அரசியல் கைதிகளை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள், இந்த அரசு உடனடியாக இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது இல்லாமல்படப்பட வேண்டும். நான் அண்மையிலே திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். 499வது நாள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அங்கே வீணிலே இருக்கிறார்கள். 499 நாள், இப்பொழுது நினைக்கிறேன் 520 நாளை தாண்டி 501வது நாள் நான் போயிருந்தேன். அவர்கள் அங்கே அந்த காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் படங்களை போட்டுக்கொண்டு அந்த தாய்மார் வெயிலிலும் பனியிலும் குளிரிலும் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அதையும் பகடி பண்றார். அந்த தாயினிடம் சொன்னார், தம்பி நாங்கள் விடத்த 499 நாளா ரோட்ல கிடக்கிறோம். சிலர் வாரதும் இல்லை, ஆனால் சிலர் வீதிகளில் பகடி பண்ணி கொண்டு போறாங்க. ஆனால் அவன் உண்டை மறந்துட்டான். காணாமலாக்கப்பட்ட புள்ள வராண்டு எனக்கு தெரியும், சில வெள்ள வராம போகும், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஆறுக்காக விடத்த கிடக்கிறேன்டா, பகுடி பண்ணி சிரிச்சிட்டு போறானே, இவன் காணாமலாக்கப்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க இன்றைக்கு ரோட்ல இறங்கி போறோம். யோசிக்கோ, இன்றைக்கு நிறைய பேர் பகுடி பண்றாங்க. பவுனியாவில் இன்றைக்கு 700 நாளை தாண்டி அந்த மக்கள் ரோட்ல கிடக்குறாங்க. நாங்க பல ரோட்ல பல போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். நீங்க பாப்பீங்க, எங்கேயும் ரோட்ல இருந்து நாய் மாதிரி கத்திக்கொண்டு இருக்கிறோம். ஆனா எங்களை பகுடி பண்ணலாம். ஆனா அந்த பகுடி பண்றவனுக்காக சேர்த்து தான் நாங்க போறோம். நீ காணாமலாக்கப்படக்கூடாது. பாருங்க, இத்தனை இளைஞர்கள் சுதந்திரம் மாத்திடுறாங்க, இவர்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. மீண்டும் ஒரு ஆழ்கடத்தல் நிலைமை வந்துடக்கூடாது. இந்த ஜனநாயகம் கூடும், இந்த சுதந்திரம் கூடும் என்றதுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் கைதிகள் வாழ்க்கையை துளைத்திருக்கிறார்கள். தமிழ் மக்களின் தலைவர்கள் என்று சொல்றவர்கள், அது உள்ளூராட்சி சபையில் இருக்கலாம், மாகாண சபையோ, பாராளுமன்றமோ, என்ன மன்றமோ, இலங்கை தீவிலே தமிழ் மக்களின் தலைவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அனைவரும் இந்த அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக வீதிக்கு இறங்க வேண்டும். அப்படி வீதிக்கு இறங்கி இந்த அரசுக்கு பாரி அழுத்தத்தை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் தமிழ் மக்களின் தலைவர்கள் தங்களை அடையாளப்படுத்துகிறவர்கள் கிழக்கிலோ வடக்கிலோ இலங்கை தீவிலோ அரசியல் கைதிகளுக்காக, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக பலமான குரலை கொடுக்க வேண்டும். அதே நேரம் கிழக்கு தமிழ் மக்களுடைய நிலமும் பழமும் பறிபோவதை தடுத்து பாதுகாக்கிறதில் அனைவரும் களத்துக்கு வர வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் மக்கள் மத்தியிலே வருவதற்கும் தகுதியற்றவர்கள் என்று நான் கூறிக்கொள்ள வேண்டும்.